தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போகிறது வந்து டாப் மெடிக்கல் கோர்சஸ் வித்தவுட் நீட் அதுவும் குறிப்பாக வந்து பேராமெடிக்கல இருக்கிற கோர்ஸில் முக்கியமான மூணு கோர்ஸை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம் முக்கியமான மூணு கோர்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோர்ஸ் இருக்கு முக்கியமான கோர்ஸ் தான் எல்லாமே பட் இருந்தாலும் டிகிரி கோர்சஸில் டாப் த்ரீ கோர்ஸாக பார்க்க போகிறது ஒரு மூணு கோர்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் அந்த மூணு கோர்ஸோட ஃபுல் டீடைல் பார்க்க போகிறோம் அதாவது அது எந்தெந்த காலேஜில் இருக்கு கவர்மெண்ட் காலேஜில் எங்க இருக்கும் பிரைவேட் காலேஜில் இருக்குது அவங்களோட காலேஜ் டீடெயில் என்ன ஃபீஸ் எவ்வளவு இருக்கும் அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் அந்த மூணு கோர்ஸை பத்தி பார்க்கலாம் வேறு எந்த கோர்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சி நீங்கள் கமன்செக்ட்ல சொன்னாலும் அந்த கோர்ஸை பத்தி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த கோர்ஸ் சொல்ல போகிற கோர்ஸ் எதுக்குமே வந்து நீட் வந்து நமக்கு தேவையில்லை ஏன்னா இந்த கோர்ஸ் எல்லாமே கம்சன்டர் பேராமெடிக்கல் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன கோர்ஸ்லாம் நமக்கு வருது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் பிஎஸ்சி நர்சிங் பிஃபார்ம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி ஸோ இந்த கோர்ஸ் வந்து முக்கியமான மூணு கோர்ஸ் இதை பற்றி ஒரு ஒரு கோர்ஸை பற்றி நம்ம வந்து இப்போ டீடைலாக பார்க்கலாம் பிஎஸ்சி நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து மாணவியர் அதாவது ஃபீமேல் கேண்டிடேட் வந்து அதிகமாக எடுக்கிற முக்கியமான கோர்ஸ் வந்து பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னு சொல்கிறது இது வந்து நான்கு வருட கோர்ஸாக இருக்குது இந்த நான்கு வருட கோர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீங்கள் படித்து முடிக்கிறீங்க நாலு வருஷம் அப்புறம் ஒரு அன் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸில் இந்த நாலு வருஷம் நீங்கள் முடிக்கிறீங்க ஸோ முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாஃப் நர்ஸ் அப்படின்ற ஒரு போஸ்டிங் நமக்கு வேலை கிடைக்கும் அதே போல் ரிஜிஸ்டர்ட் நர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர் அதுவும் நமக்கு கிடைக்கும் நர்ஸ் எஜுகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் நமக்கு இருக்குது ஸோ மெடிக்கல் கோடர் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டிங் நமக்கு இருக்கும் இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நிறைய கோ பேரில் வந்து நமக்கு வந்து இந்த பிஎஸ்சி நர்சிங் முடிச்சு தான் வந்து வேலைக்கு ஆளாக எடுப்பாங்க இது ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி ஒரு கிளினிக்காக இருந்தாலும் சரி பெரிய பெரிய நிறுவனங்களில் கூட சரி ஒரு ஸ்டாஃப் நர்ஸுன்றது கண்டிப்பாக நான் தேவைப்படும் அதனால் இந்த கோர்ஸ் வந்து மிக முக்கியமான கோர்ஸாக பார்க்கப்படுறது இந்த பாரா மெடிக்கலில் இருக்கிற மிக முக்கியமான கோர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு நம்ம பொழுது எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட்டும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் நமக்கு ஐம்பது சீட்டும் மதுரை மெடிக்கல் காலேஜில் ஐம்பது சீட் இருக்குது செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் ஐம்பது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சேலத்தில் இருக்கிறது குமா குமாரமங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சீட்டு தேனி மெடிக்கல் காலேஜில் ஒரு ஐம்பது சீட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற சீட்டு கிட்டத்தட்ட நமக்கு வந்து இந்த மெடிக்கல் காலேஜில் போகிறதுக்குமே இரநூத்தம்பது சீட் டோட்டலாக இருக்குது பாண்டிச்சேரியில் வந்து மதர் தெரசா பிஜி ரிசர்ச் அண்ட் இன்ஸ்டிடியூட் புதுச்சேரி ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸும் அவைலபிள் இருக்குது ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட சீட் வந்து இங்கே அவைல் பண்ணுறாங்க பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் ஸோ அடுத்ததாக பார்க்க போகிற கோர்ஸ் வந்து ஃபார்மசி ஃபார்மசியில் வந்து பார்த்தீங்கன்னா பி ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுதான் வந்து ஃபார்மசி அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த பி ஃபார்ம் நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் செக்டராக இருந்தாலும் சரி ஒரு பிரைவேட் செக்டராக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு வேலை வாய்ப்பு என்பது நிச்சயமாக உறுதியாக நமக்கு கிடைக்கும் ஸோ இதை வந்து கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் முடிக்கிறவங்க வந்து ஒரு கெமிக்கல் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்கிற சொல்லி வர முடியும் ட்ரக் இன்ஸ்பெக்டராகவும் வர முடியும் ஹெல்த் இன்ஸ்பெக்டராகவும் வர முடியும் அதே போல் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பேராமெசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி கோர்ஸாக இவங்களால் வர முடியும் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா சில போஸ்டிங்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இந்த ஃபார்மசி முடிச்சு உங்களுக்கு அதுவும் குறிப்பாக வந்து பி ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பி ஃபார்ம் வந்து பெரும்பாலான காலேஜில் கண்டிப்பாக அவைலபிள் இருக்கும் அது எந்தெந்த காலேஜில் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ் பிரைவேட் காலேஜில் நிறைய இருக்குது அது லிஸ்ட்டு நிறைய கொடுக்க முடியாதுன்றதுனால கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் நான் சொல்கிறேன் கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் அறுபது மதுரை மெடிக்கல் காலேஜில் ஒரு அறுபது சீட் இருக்குது புதுச்சேரியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதர் தெரசா அந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் அதிலும் அவைல் பண்ணுறாங்க இந்த ஃபார்மசி கோர்ஸ் ஸோ அடுத்ததான் வந்து ஃபிசியோதெரப்பி ஃபிசியோதெரப்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூட் இது வந்து ஃபிசியோ இஸ் த ஸ்டடி ஆஃப் ட்ரீட்மெண்ட் தட் இஸ் கேரியட் த்ரூ ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சச்சஸ் இது இது என்ன சச்சஸ் ஹீட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மெக்கானிக்கல் ப்ரெஷர் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து அந்த ஃபிசியோதெரப்பி கொடுப்பாங்க ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரீட்மெண்ட் தான் அந்த ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுறது இது வந்து ஒரு மெக்கானிக்கல் ஃபோர்ஸில் வந்து நமக்கு இதை கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி கோர்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதை முடித்தவங்களுக்கு பிபிடி ஷார்ட்டாக சொல்லுவாங்க இந்த ஃபிசியோதெரப்பின்னு சொல்கிறது இந்த கேண்டிடேட் அவங்களோட கேரியர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சச்சஸ் ஹெல்த் ஃபிட்னஸ் கிளினிக்ஸ் இவங்களால் வச்சுக்க முடியும் தனியாக ஓனாகவும் வச்சுக்க முடியும் ஸ்பெஷல் ஸ்கூலில் வந்து இவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் ஸ்பெஷல் ஸ்கூலாகவும் இதை வச்சு நடத்தலாம் ஃபிசியோதெரப்பி ஸ்கூல் அப்படின்னு சொல்லி இது இல்லாமல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இண்டஸ்ட்ரியலில் வந்து நிறைய வேலைவாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்குது இண்டஸ்ட்ரியல் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் ஃபிசியோதெரப்பி அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் ஸோ அந்தளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கோர்ஸாக இது கண்டிப்பாக இருக்குது இந்த ஃபிசியோதெரப்பி பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபிசியோதெரப்பி காலேஜ் அப்படின்னு எடுத்தால் கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரப்பி திருச்சி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி திருச்சியில் ஒரு இருபத்தஞ்சி சீட் இருக்குது அதே போல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ரீஹபிலிட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெடிசன் சொல்கிற அந்த காலேஜ் இது வந்து சென்னையில் இருக்கிறது ஒரு இருபத்தஞ்சி சீட் இருக்குது கவர்மெண்ட் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் ஒரு இருபது சீட் அவைல் பண்ணுறாங்க ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறது கோர்ஸ் மூணு கோர்ஸ் மேலே நம்ம பார்த்துட்டோம் இந்த மூணு கோர்ஸில் செல்ஃப் சிங் காலேஜில் நமக்கு வந்து எது என்னென்ன கோர்ஸ்லாம் அவைல் பண்ணுறாங்க அப்படின்றதான் சொல்கிறாங்க அவைலபிலிட்டி இன் செல்ஃப் நர்சிங் காலேஜ் ஆஃப் அண்டர் கவர்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் கோட்டாவில் செல்ஃப் நர்சிங் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஃபார்ம் பிஎஸ்சி நர்சிங் பிபிடி பிஓடி இது எல்லாமே செல்ஃப் நர்சிங் காலேஜில் இருக்கிற கோர்ஸ் இந்த நான்கு தான் இந்த நாலுமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் வர இந்த நாலு கோர்ஸ் இது மட்டும் தான் அவைலபிள் இருக்குது செல்ஃப் நர்சிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் பிஃபார்ம் பிஎஸ்சி நர்சிங் பிபிடி அண்ட் பிஓடி இதாவது பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷன் தெரப்பின்னு சொல்லுவாங்க ஸோ அதம் பிஓடின்னு சொல்கிறது கண் சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு போல் சீட் ரிசர்வேஷன் எக்ஸர்வீஸ் மேனுக்கு நம்ம எடுத்தால் கவர்மெண்ட் காலேஜில் வந்து இந்த பிஎஸ்சி நர்சிங்க்கு நாலு சீட்டு பிஃபார்முக்கு ஒரு சீட்டு பிபிடிக்கு ஒரு சீட்டு வந்து கொடுப்பாங்க ஸோ அதே போல் அடுத்த முக்கியமான விஷயம் இந்த கோர்ஸு டியூரேஷன் என்ன எவ்வளோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையான்றதே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கோர்ஸ் கோர்ஸுடைய பிஃபார்முக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்கு வருடம் படிப்பு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க இது இல்லாமல் கவர்மெண்ட் காலேஜை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் பிஎஸ்சி நர்சிங்கு வந்து நாலு வருடம் எட்டு செமஸ்டராக அது நமக்கு கொடுக்குறாங்க இதுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது போல் பிபிடி அப்படின்னு சொன்னாலையா இந்த ஃபிசியோதெரப்பி அந்த பிசியோ ஃபிசியோதெரப்பியில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு வருட கோர்ஸு இதில் எட்டு செமஸ்டர் அண்ட் சிக்ஸ் மந்த்ஸ் கம்பல்சரி இன்டர் ரெசிடென்ட் இன்டர்ன்ஷிப் வந்து நமக்கு இதில் கொடுக்குறாங்க கண்டிப்பாக நம்ம பண்ணணும் இதுக்கும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது இந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது இருக்குதுன்னு சொன்னேன் இதுக்கு முன்னாடி காலேஜ் காலேஜர்ஸ்லாம் உங்களுக்கு சொன்னேன் அந்தந்த காலேஜ் எந்த காலேஜில் நீங்கள் படித்தாலும் அந்த காலேஜில் இந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறாங்க அதேபோல் ஃபீஸ் டீடைல் அப்படின்னு பார்த்தா செல்ஃப் நர்சிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் நர்சிங் காலேஜில் ஃபீஸ் டீட்டெயில் என்னன்றதை இது வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு அதாவது நீங்கள் கவுன்சிலிங் போகிறீங்க கவுன்சிலிங் போனதுக்கப்புறம் கவர்மெண்ட் கோட்டா சீட்டாக ப்ரைவேட் காலேஜுக்குள்ளே வரீங்க அப்படி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு பிஃபாம்க்கு நாற்பத்தி மூணாயிரம் வந்து ஆகும் பிஎஸ்சி நர்சிங்க்கு நாற்பத்தஞ்சாயிரம் பிபிடிக்கு முப்பத்தி மூணாயிரம் ஆக்குபேஷனல் ஆகியபேஷ்னல் தெரப்பி பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி பிஓடிக்கு வந்து முப்பத்தி மூணாயிரம் இது வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸு ஃபீஸு பட் இவங்க இதை தவிர கொஞ்சம் கூடுதலாக வந்து மற்ற விஷயங்களுக்கு சேர்த்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஹாஸ்டல் இருந்தாலும் அதுக்கு தனி ஃபீஸ் வரும் மெஸ் ஃபீஸ் எடுத்தால் தனியாக வரும் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஃபீஸ் அவங்க அடிஷ்னல் ஆட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ஃபீஸ் வந்து இது மட்டும்தான் அதுவே நேரடியாக நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறீங்க இந்த கவுன்சிலிங் மூலமாக அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வெறும் மூவாயிரம் தான் வருஷத்துக்கு ஃபீஸை கலெக்ட் பண்ணுறாங்க இதில் தனியாக ஹாஸ்டல் ஃபீஸ் தனியாக இருக்குது அப்புறம் அதுக்கு ஏதாவது மெஸ் இருந்தால் அதுக்கு தனியாக ஃபீஸ் வரும் ஸோ அதை ஸோ இதுதான் வந்து மேக்சிமம் வந்து நம்ம சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பேராமெடிக்கல் அதாவது வித்தவுட் நீட் கோர்ஸ்ல பேராமெடிக்கல முக்கியமான ஒரு மூணு கோர்ஸை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நாங்கள் டீட்டெயிலாக சொல்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க கண்டிப்பாக